ஏஎஸ் ரிவியூக்குள்ளே போல ஆவாங்க சிவம் அரசி அன்பு பாஸ்கர் எல்லாரும் அந்த வண்டியில் போகிற மாதிரி காட்டுறாங்க அப்பன்னு பார்த்து போலீஸ் வந்து நிப்பாட்டி நாங்கள் ரெண்டு பேர் வைக்கல் எங்கள் வண்டியை செக் பண்ணுவீங்களா அரசி வந்து வந்து அவங்களுக்கு வம்பலுக்குற மாதிரி பேசுகிறாங்க ஓ அப்படிங்களா சரிங்க முன்னாடியே சொல்லியிருந்தா வண்டியை ஃபுல் செக்அப் பண்ணிட்டு நான் அது மாதிரி பண்ணியிருப்பேன் சரி உங்களோட டீட்டெயிலெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட கேட்குறாங்க ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி இவங்க வேறு பேசுகிறாங்க எங்கள் கடமையை வந்து நாங்கள் முழுமையாக செய்யணும் டிக்கியை தோறாங்க செக் பண்ணணும்னு சொன்னோன்னா அன்பு இனியா எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க அப்போன்னு பார்த்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு கால் வருது சரி இப்போ எங்களுக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு நீங்கள் போங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்களோ அதை செய்யுங்க அப்போ தான் நாங்கள் கிளம்புவோம் அரசி சும்மா இருமா நமக்கு வேலை இருக்குது டயர்டாக இருக்குது தூக்க வருது சீக்கிரம் போனால் தூங்கலாம் வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேயிருந்து வண்டி எடுத்துகிட்டு சிவம் வந்து வீட்டுக்கு வராங்க சிவத்தோட அப்பா அம்மா வந்து தூங்காமல் அப்படி வாசல் வந்து நிற்கிறாங்க அன்றைக்கி வந்து மழை பெய்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த சீனில் என்னம்மா நீங்கள் தூங்கலையா இல்லைப்பா நீங்கள் பசியோடு இருப்பீங்க தோசை குத்தி தரலாம் தான் நான் தூங்காமல் இருக்கேங்கிற மாதிரி சிவத்தோட அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க லக்கேஜ்லாம் அப்புறம் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சிவம் அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரசியிலேருந்து எல்லாருமே வீட்டுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறாங்க அன்பு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அந்த இதை நீ என்ன பண்ண போகிற பார்சல் அப்படின்னு கேட்குறாங்க என்னடி இங்கே உட்காந்து இவ்வளோ சவுண்டாக பேசுகிறேன்னு உரிமையாக பேசுகிறாங்க சிவம் நீ அந்த சைடு தள்ளிவான்னு சொல்லிட்டு கார்டனோட சென்ட்ரு பகுதியில் வந்துடுறாங்க நம்ம சிவம் அன்பை கூட்டிகிட்டு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அங்கே உட்காந்துக்கிட்டு ஏதாவது பேசுகிற அரசு என்ன பிரச்சனை பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கா அவளுக்குலாம் இதெல்லாம் கிடச்சிச்சின்னா என்ன ஆகுறதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சாரி நான் சொன்னது தப்பு தான் இருந்தாலும் நீ அதை சொல்லு நீ என்ன பண்ண போகிற மண்ணு கடியில் தான் வைக்கலான் இருக்கேன் ஓ அப்படி வைக்கலான் இருக்கியா எந்த இடத்துல வைக்கலான் இருக்க அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு நீ எனக்கு உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு நீ பிரச்சனையில் மாட்டிக்கூடாதுல்ல அதனால் தான் நான் உன்ட்ட கேட்குறேன் அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது இப்போ நீ சொல்லப் போறியா இல்லையாங்கிற மாதிரி கேட்குறாங்க இந்த இடத்துல தான்மா வைக்கணும் என்னப்பா அது வீட்டில் நம்ம இங்கே தான் தங்க போகிறோம் இங்கேயே நீ வைக்கணும்னு சொல்லிட்டேன்னா நம்மளால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம ஒரு சில மாதத்தில் நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிடலாம் ஒரு பிரச்சனையும் வராது யாரும் எதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் ஒரு வாட்டி யோசிச்சு செய்கிறேன்னா அது காரணம் இருக்காதுன்னு நினைக்கிறியா இங்கே வச்சாதான் சேஃப்புங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சிம் அப்போன்னு பார்த்தா அன்பு வந்து ரொம்ப எமோஷனாகி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அன்பு கையை வந்து பிடிக்கிறாங்க அரிசி வந்து வீட்டிலேருந்து பார்க்குறாங்க சரி இவங்க ரொமான்ஸுக்கு கொஞ்சம் அளவே இல்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து வம்பழுக்கிறாங்க நம்ம அரிசி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்பா திருவிழாவில் தான் ரொமான்ஸ் வந்து ரொம்ப தூக்கலாக இருந்துச்சுன்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இப்போ உனக்கு என்ன வேணும் இல்லைம்மா எனக்கு புடவை இல்லை அதனால தான் லக்கேஜ் வேறு எடுக்கக்கூடாதுன்னு சிவம் சொல்லிட்டான் உன் புடவை தெரியா ஆன்பு வந்து யோசிக்கிறாங்க என்ன புடவையை ஷேர் பண்ணுறத பற்றி வருத்தப்படுறியா என் வாழ்க்கையே நான் உன் கூட தானே ஷேர் பண்ணுறேன் இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு புடவை தானே வேணும் நான் எடுத்து தரேன்னு சிவம் வந்து சொல்கிறாங்க அரசு மட்டும் உள்ளே போகிறாங்க சிவம் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அன்பு கிட்டே இப்போ நம்ம எதாவது நைட்டில் செய்கிறப்ப யாரும் ஏஞ்சி பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்கான ஐடியா பண்ணணும் யோசிச்சு வை அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து புடவையை பற்றி பேசுகிறாங்க திருப்பியும் உன் கூட சண்டை போடுறதுலலாம் நான் ஐடியாவில் இல்லாமல் எனக்கு செம்மையாக தூக்க வருது நான் தூங்க போகிறேன் காலையில் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக சண்டை போட்டுக்கலாங்கிற மாதிரி ஃபன் பண்ணுறாங்க என்ன அன்பு நான் சொன்ன அவனுக்கு கோவம் நினச்சி தான் சொன்னேன் நீ இவ்வளோ ஃபன்னாக எடுத்துப்பான் நான் எதிரியே பார்க்கலையே அதெல்லாம் இருக்கட்டும் எல்லாரும் தூங்க போகலான்னு பார்க்குறாங்க அத்தை நான் பால் கொண்டு வந்திருக்கேன் அந்த பாலை குடிச்சு தூங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து பால் கொடுக்குறாங்க கலைக்கெலாம் முன்னாடியே பால் கொடுத்தாச்சம்மா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அரிசி வந்து கேட்குறாங்க என்னம்மா உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் பால் தருவியா எனக்கெல்லாம் தரமாட்டியா உனக்கு தனியாக நான் எடுத்துகிட்டு வரேன் அதெல்லாம் வேணாம் சிவத்துக்கு வச்சிருக்கல்ல அந்த பாலையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவத்துக்கு ஏற்கனவே அந்த பாலில் வந்து கலந்து வச்சிருக்காங்க அதை தான் அரிசி வந்து குடிச்சிட்றாங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணணும் தான் நினைக்கிறேன் சிவத்துக்கு பால்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் என்னால் முடியல எனக்கு செம்மையாக தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அன்புஷவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அன்பு ரொம்ப எமோஷனல் ஆகிறேன் என்னோடய வாழ்க்கையை சராசரி பொண்ணு வாழ்க்கை மாதிரி அமையறதில்ல அது சில பேருக்கு அமையும் சில பேருக்கு இப்படி தான் அமையும் அமையிறதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ வேண்டியதான் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு உனக்கு முதல்ல யாரை பிடிக்கும் இனியாவை தானே ரொம்ப பிடிக்கும் இனியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ போய் தானே சொல்கிற இல்லைம்மா இனியாவையும் மற்ற நாலு குழந்தைங்களும் பார்த்துக்க ஆள் வந்துருச்சுன்னா என்னோட எல்லா லவ்வையும் நான் உனக்கு தானே தரப்போறேன் சிவம் வந்து ரொமான்டிக்காக பேசுகிறாங்க நீ நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் கொஞ்சம் கூட கவலை இல்லை ஏன் உனக்கு இப்போ ரொமான்ஸ் ரொம்ப முக்கியமாகங்கிற மாதிரி ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அன்பு இப்போ நீ சிரிக்கிறல்ல அதுதான் எனக்கு வேணும் உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் உனக்கு புரியாதான் எனக்கு எல்லாமே புரியுதுப்பா ஆனால் எதுவும் பிரச்சனை வந்து தான் பயமாக இருக்குது நீ ஏன்பா பயப்படுற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க எனக்கு தூக்கம் வருது உன் தோலில் வந்து சாஞ்சிக்கலாமா சாஞ்சிக்கப்பா ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆன்பும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சிவம் வந்து யோசிக்கிறாங்க யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம வேலையை சட்டுன்னு முடிச்சுட்டு வந்துடணும் யாரும் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி அடிமேல அடியாக வச்சு யோசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அது மாதிரி காட்டி எபிசோடை வந்து சூப்பராகவே முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் நாலடைவில் யாரோ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அப்கமிங் ட்ராக் வந்து போகும் அதுலேருந்து சிவம் வந்து குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாங்கங்கிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோடு கொண்டு போவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எது மாதிரி சுவாரஸ்யமாக